तत्त्वं सत्वाधिनायेन नैकेनाभ्यवधारितं तत्वितीताप्यसावेव स सुपार्श्वोऽस्तु मे गुरुः। ॐ ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्यावसा श्री श्री सुपार्श्वतीर्थङ्कराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சுபாஷ்வதீர்த்தங்கரோட புராணத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் முதல்ல ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க, கடைசியில் ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கிற ஸ்லோகத்தை பார்த்துட்டு புக்கிலேயே அதுக்குரிய பொருள் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு மேற்கொண்டு புராணத்துக்கு போகலாம். ஆச்சேலுகு பிராஞ்சலி நாம வன தசிரசாம் ஸ்வர்க்கீணாம் விஷ்டராணி நேத்து ஸ்தூர்யாணி மந்திரந்திவி சுரநடிகா நேக்ருத் க்ளுப்தாக்காக ஜௌரானந்தா ஸ்ருபிந்தூன் கனசலில கனசலில கனைருன்முமோ சேவ ஜிஷ்ணோர் யஸ்யோத்பத்தௌ சபாயாத் கலித்த பவலதா பந்தனோ நக. இன்னொரு தடவை படிக்கிறத. ஆச்சேலுகு பிராஞ்சலி நாம வனத சிரசாம் ஸ்வர்க்கீணாம் விஷ்டராணி நேத்து ஸ்தூர்யாணி மந்திரந்தி விசுர நடிகா நேகுருத் ப்ருப்தாக்காக ஜௌரானந்தா ஸ்ருபிந்தூன் கனசலில கனசலில கணேருன் முமோ சேவ ஜிஷ்ணோர் யஸ்யோத்பத்தௌ சபாயாத் கலித்த பவலதா பந்தனோ நக. பொருள் பார்த்துடலாம். ஜிஷ்ணோஹோ ஜெயசீலனாயுள்ள, எஸ்ய உற்பத்தியவ் யாவருடைய உற்பத்தியில், பிராஞ்சலீனாம் கூப்பிய கைகளுடையவரும், அவனத சிரசம் வணங்கிய தலையினரும் ஆகிய, ஸ்வர்கீனாம் தேவர்களுடைய விஷ்டராணி ஆசனங்கள் ஆச்சேலுகு அசைந்தனவோ திவி ஆகாசத்தில் தூர்யாணி தேவவாத்தியங்கள் மந்திரம் கம்பீரமாக நேதுகு ஒலித்தனவோ உத்ப்ரூவதாக்காக மேல் நிவந்து கொடிபோல் இருக்கின்ற புருவங்களையுடைய சுரநடிக்காக தேவ நர்த்தகிகள் நெட்டுகு நடனம் செய்தார்களோ, தியவ் ஆகாசமானது சலில கணேகி ஜலத்துளிகளால் ஆனந்தாஸ்ரு பிந்தூன் ஆனந்த கண்ணீர் துளிகளை உண்மமோச்ச இவ விட்டது போன்றிருந்ததோ சக அப்படிப்பட்ட கலித்த பவலதா பந்தனக நெகிழ்ந்து போன சம்சார கொடியின் பந்தனமுள்ள சுபார்ஸ்வசாமி நக நம்மை பாயாத் காப்பாற்றுக. அப்படின்னா ஜெயசீலனாயுள்ள யாவருடைய உற்பத்தியில் கூப்பிய கைகள் உடையவரும் வணங்கிய தலையினருமாகிய தேவர்களுடைய ஆசனங்கள் அசைந்தனவோ. அப்படின்னா எந்த ஜெயசீலனாக இருக்கிற எந்த பகவான் கர்ப்பத்தில்
வந்தபோது ஜென்மம் எடுத்தபோது கூப்பிய கைகளுடையவரும் வணங்கிய தலையுடையவருமாகிய தேவர்களோட ஆசனங்கள் அசைந்தனவோ அப்போ ஆகாசத்தில் தேவ வாத்தியங்கள் கம்பீரமாக ஒலித்தனவோ மேல் நிவந்து கொடி போல் இருக்கிற மேலே வளைஞ்சி கொடி போல இருக்கிற புருவங்களையுடைய தேவ நர்த்தகிகள் நடனம் செய்தார்களோ ஆகாசமானது ஜல துளிகளால் ஆனந்த கண்ணீர் துளிகளை விட்டது போல் இருந்ததோ அப்படிப்பட்ட நெகிழ்ந்து போன சம்சார கொடியின் பந்தனமுள்ள அதாவது சம்சார கொடி அவரை கெட்டியாக பிடிச்சின் இல்லையா நெகிழ்ந்து போயிருக்குதான் பந்தனம் வந்து எப்படி இருக்கு நெகிழ்ந்து போன பந்தனமாக இருக்குது அந்த பந்தனமுள்ள சுபாச சுவாமி நம்மை காப்பாற்றட்டும் அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்லியிருக்காங்க எப்படி எந்த பகவான் யார் எந்த பகவான் ஜெயசீலனாக இருக்கிற எந்த பகவான் அவரோட ஜென்மத்தில் ஜென்ம சமயத்தில் கூப்பிய கைகளோடும் வணங்கிய தலையினருமாகிய தேவர்களோட ஆசனங்கள் அசைந்ததோ அப்படிப்பட்ட பகவான் ஆகாசத்தில் தேவ வாத்தியங்கள் கம்பீரமாக ஒலித்தனவோ அப்படிப்பட்ட பகவான் மேலே வளைந்து கொடி போல் இருக்கிற புருவங்களையுடைய தேவ நர்த்தகிகள் நடனம் செய்தார்களோ அப்படிப்பட்ட பகவான் ஆகாசமானது ஜலத்துளிகளால் ஆனந்த கண்ணீர் துளிகளை விட்டது போல் இருந்ததோ அப்படிப்பட்ட பகவான் அப்படிப்பட்ட நெகிழ்ந்து போன சம்சார கொடியின் பந்தனமுள்ள சுபாசு சுவாமி நம்மை காப்பாற்றுக அப்படின்னு இதுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க மேலே புராணம் படிக்கலாம் அத சுபாஸ்வ ஜினபதி புராணம் உச்சியத்தே அத மங்களமாக சொல்லலாம் அனந்தரம் அப்படின்றான் இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் புராணத்தை சொல்கிறேன் உச்சியத்தேன்னா சொல்லுகிறேன் அப்படின்னு அர்த்தம் தாத்தகி கண் தாத்தகி ஷண்ட பூர்வ மந்திர சீதா நதி வடதடத்து சுகச்ச விஷய க்ஷேமபுராதிபதி ராஜா நந்திசேனன் தாதகி சண்டத்தில் பூர்வ மந்திரம் கிழக்கு மந்திரத்தில் மந்திர மலையில் சீதா நதி சீதா நதியோட வடக்கு பக்கத்தில் வட பக்கத்து கரையில் சுகச்ச நாட்டில் க்ஷேமபுராதிபதி க்ஷேமபுரம்ன்ற ஊரோட ராஜா நந்திசேனன் அவன் ஒரு நாள் சம்சார விரக்தி வந்து தனபதி என்னும் புத்திரனுக்கு ராஜபதம் கொடுத்து ராஜாக்கள் பலரோடும் கூட அருகன் நந்தன ஜினபதி பார்ஸ்வத்தே தீட்சித்து பிரபத்த தீர்த்தகர நாம மகா புண்ணிய கர்மத்தனாகி சல்லேக்கன விதியால் சரீர பரித்தியாகம் செய்து மத்தியம கிரைவேயக்கம் மத்தியம சுபத்ர விமானத்து அகமிந்திர தேவநாயினன் இந்த ராஜாக்கு ஒரு நாள் சம்சார விரக்தி வந்துடுத்து அதனால் தன்னோட மகன் தனபதிங்கிற மகனுக்கு ராஜபதத்தை கொடுத்துட்டு பல ராஜாக்களோடு சேர்ந்து அருகன் நந்தன ஜினபதி அப்படிங்கிற முனிவர்கிட்ட ஜினபதி அப்படின்னா சமவசரணத்தில் இவங்க இந்த தீர்த்தங்கிற சமவசரணத்தில் போய் தீட்சை வாங்கிக்கிட்டு பிரபத்த தீர்த்தங்கிற நாம புண்ணியம் மகா புண்ணிய கர்மம் அப்படியே அவருக்கு தீர்த்தங்கிற நாமம் மகா புண்ணிய கர்மம் பந்தமாகி சல்லேக்கன விதியால் சரீர பரித்தியாகம் செஞ்சு மத்தியம கிரைவேகத்தில் மத்தியம சுபத்ர விமானத்தில் அகமிந்திர தேவனாக போய் பிறந்துட்டார் அத ஜம்புத்வீப பரத காஷி விஷய வாரணாசி நகராதிபதி இஷ்வாகு வம்ச காஷ்யப்ப கோத்திரத்து ராஜா சுப்பிரதிஷ்டன் ஜம்புத்வீபத்தில் பரத கஷேத்திரத்தில் காசி நகரம் வாரணாசி நகராதிபதி இஷ்வாகு வம்சத்தில் காஷ்யப்ப கோத்திரத்தில் இருக்கிற ராஜா சுப்பிரதிஷ்டன் தேவி பிருத்திவிசேனை அந்த ராஜாவோட தேவி பேர் பிருத்திவிசேனை
கிரைவேக தெழுந்தரில் இருந்த பகவான் 27 கடற்காலம் அகமிந்திர சுகம் அனுபவித்த பின் ஸ்வர்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன வதன பிரவேசி கஜதர்ஷன புரஸ்ரமாக புரட்டாசி மாதம் சுக்ல சஷ்டி பக்ஷத்து விசாக நட்சத்திரத்து ஸ்வர்காவதரணம் செய்தர்லி பிருத்திவி சேனா மகா தேவி கர்ப்பவாசம் அடைந்தர்லி நவமாச அவசானத்து ஜேஷ்ட மாச சுக்ல துவாதசி பக்ஷ விசாக நட்சத்திரத்து அக்னிமித்ர யோகத்தின் கண் ஸ்ரீஞானதரனாகிய பகவான் கர்ப்ப அவதாரணம் செய்து அருளினன். பிருத்திவிசேனை தேவி பிருத்திவிசேனை இல்லையா, கிரைவேகத்தில் மத்தியம கிரைவேகத்தில் போய் அகமந்திரனா பிறந்திருக்காரு இல்லையா பகவான். அவர் அங்கே 27 கடற்காலம் அகமந்திர சுக்கம் அனுபவிக்கிறார். அனுபவிச்சுட்டு ஸ்வர்க்க அவதரணம், ஸ்வர்க்கத்திலேருந்து அவதரணம் ஆகிட்டு அவதரண கல்யாணம், அப்புறம் எல்லாம் ஷோடச சொப்பனம், 16 கனவுகள், வதன பிரவேசி கஜ தர்ஷனம், வாய்க்குள்ளே கஜ நுழையிற மாதிரி அந்த தர்ஷனம், இதெல்லாம் வந்து புரட்டாசி மாதம் சுக்லபட்சத்தில் ஷஷ்டி திதியில் விசாக நட்சத்திரத்தில் சொர்க்கத்திலிருந்து இறங்கி பிருத்திவிசேன மகாதேவி கர்ப்பத்தில் அடைஞ்சு வாசம் செய்கிறாரு. நவ மாத அவசானத்து 9 மாதம் முடிஞ்ச பிறகு ஜேஷ்ட மாதம் ஆனி மாதம் சுக்லபட்சம் துவாதசி பட்சத்தில் துவாதசி திதியில் விசாக நட்சத்திரம், அதே நட்சத்திரம் அக்னிமித்ர யோகத்தில் திரிஞானதரனாகிய 3 ஞானங்களையுடைய மதி ஸ்ருதி அவதி இந்த 3 ஞானத்தையுடைய பகவான் கர்ப்ப அவதாரணம் செய்தறினார், ஜென்மம் எடுத்திருக்கிறார். அதுபொழுதே சுரபதிகள் ஜன்மாபிஷேக கல்யாண அனந்தரம் சுபாஷ பகவான் என்று ஸ்ரீநாமம் செய்து விடை கொண்டு போயின. அந்த நேரத்தில் தேவர்கள் சௌதர்மேந்திரன் எல்லாம் வந்து வழக்கம் போல் தீர்த்தங்கர பகவான் ஜென்மம் அடைஞ்சதும் எப்படி ஜென்மாபிஷேக கல்யாணம் பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணிட்டு சுபாஷ பகவான் அப்படின்னு பேர் வச்சுட்டு அவங்க விடை கொண்டு போயிடுறாங்க. பத்மபிரப தீர்த்த சந்தான காலம் 9000 கோடி சாகரோபமாகிய வதன சாகரோபமாகிய அதன் அந்தத்துள் அந்தர்பூத்த பரமாயுஷ்யத்தனாகி அவதரித்தருளிய சுபாஷ பகவானது ஷியாம வர்ணத்ததாகிய தேகோத்சேதம் 200 வில்லளவு. அதாவது பத்மபிரப தீர்த்தங்கிறதோட சந்தான காலம் 9000 கோடி சாகரம், அவ்வளோ சாகரம், அந்த சாகரம் அதனோட அந்தத்தில் அதனோட அந்தத்தில் அந்தர்பூத்த பரமாயுஷ்யத்தன் அதுக்குள்ளே அடங்கின தன்னோட ஆயுளுடைய பகவான் சுபாஷ்வநாதர் அவரோட வர்ணம் தேக வர்ணம் வந்து ஷியாம வர்ணம். ஷியாம வர்ணம்னா ஒரு கருப்புன்றோம், ஆனால் இங்கே பிரியங்க புஷ்பத்தோட கலர்ன்றாங்க, ஒரு நீல கலராக வர மாதிரி அர்த்தம் அது. ஷியாம வர்ணத்ததாக தேகோச்சேதம் அவரோட தேகத்தோட உச்சேதம் உயரம் 200 வில்லளவு. இவன் பரமாயுஷ்யம் 200000 பூர்வமாகும். 200000 பூர்வம்னா 2,00,000 பூர்வம் இவரோட ஆயுள். பரமாயுஷ்ய சதுர்பாகம் குமாரகாலம், பரமாயுஷ்ல சதுர்பாகம் குமாரகாலம், இவரோட ஆயுளில் 1/4 பாகம் குமாரகாலம். குமாரகாலம் சென்று பிராப்த ராஜாபிஷேகத்தனாகி 14,00,000 பூர்வமும் 20 பூர்வாங்கங்களும் ஆகிய ராஜ காலாதி கிராந்தியின் ருதுகாலம் கழிந்ததுவே நிமித்தமாக நிவத்த ராஜபோகத்தனாகி லௌகாந்திக தேவ போதித்தனாகி
பரிநிஷ்கிரமண கல்யாண அனந்தரம் மனோகதி என்னும் சிவிகை மிசை எழுந்தள்ளி சகேதுக வனத்து சகசிர நரபதிகளோடு கூட ஷஷ்டோபவாச சகித்தனாகி ஜேஷ்ட மாச சுக்ல துவாதசி பக்ஷ விசாகா நட்சத்திர அபராண காலத்து ஜினதீட்சையினை பிராபித்து அதுபோதே சதுர்த்த ஞானதாரியுமாகி மற்றைய நாள் சோமகேட்ட நகரத்து மகேந்திர தத்த ராஜகிரகத்து பஞ்சாச்சரியகரமாகிய பாரணை பண்ணியல்லி சத்மஸ்த காலமாகிய நவசம்வத்சரம் காலம் கடந்த பின் சகேதுக வனத்து ஷஷ்டோபவாச சகித்தனாகி சிரீஷ மூலத்திலிருந்து ஜேஷ்ட மாச கிருஷ்ண ஷஷ்டி பக்ஷ விசாகா நட்சத்திர அபராண காலத்து வினஷ்ட காதி சதுஷ்டயனம் பிரகிருஷ்டானந்த சதுஷ்டயனம் ஆயினன். அப்படியே மொத்தத்தையும் ஒரே சென்டென்ஸில் சொல்லிட்டாங்க, ஒரே வாக்கியமாக. நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இவரோட குமார காலம் நாலில் ஒரு பாகம், 2000 பூர்வத்தில் நாலில் ஒரு பங்கு குமார காலம் போயிடுது. அதுக்கப்புறம் ராஜ்யம் கிடச்சி பிராப்த ராஜாபிஷேகம் கிடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 14,000 பூர்வமும் 20 பூர்வாங்கங்களும் அவரோட ராஜகாலம். அந்த ராஜகாலம் கடந்த பிறகு ருதுகாலம் கழிந்ததுவே நிமித்தமாக, ருதுகாலம் கழியறத பார்த்துட்டு அவருக்கு அதை பார்த்துட்டு விரக்தி வந்துடுது. நிவிருத்த ராஜபோகத்தனாகி இந்த மாதிரி ஒவ்வொரு பருவம் இருக்குது இல்லை, கோடைக்காலம் குளிர்காலம் அந்த மாதிரி பருவங்கள், அது கழியறத பார்த்துட்டு அவருக்கு அந்த நேரத்துக்கு வைராக்கியம் வந்துட்டான். நிவிருத்த ராஜபோகம், ராஜபோகத்தை துறந்துட்டு லவ்காந்திக தேவர்கள் வந்து அதே நேரத்தில் உபதேசம் பண்ணிடுறாங்க, போதனை பண்ணிடுறாங்க. பண்ணதும் இவர் பரிநிஷ்கிரமண கல்யாணம் எல்லாம் தீட்சைக்கு அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் மனோகத்தின்ற சிவிகையில் எழுந்தள்ளி சகேதவனத்துக்கு போய் சகசிர நரபதிகளோடு 1000 நரபதிகளோடு 6 வேளை உபவாசம் இருந்து, சஷ்டோபவாசம் 6 வேளை உபவாசம் இருந்து ஜேஷ்ட மாதம் சுக்ல துவாதசி பக்ஷம் விசாக நட்சத்திரத்தில் அபராண காலத்தில் மத்தியான நேரத்தில் ஜினதீட்சையை பிராபித்து ஜினதீட்சையை எடுத்துக்கிட்டார். ஆனி மாதம் சுக்லபட்சம் துவாதசி திதியில் விசாக நட்சத்திரத்தில் அபராண நேரத்தில் மத்தியான நேரத்தில் ஜினதீட்சையை எடுத்துக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு சதுர்த்த ஞானமும் வந்துடுது, மனப்பரிய ஞானமும் கிடச்சிடுது. தீட்சை எடுக்கும்போதே அவருக்கு மனப்பரிய ஞானம் வந்துடுது. அதுக்கப்புறம் மறுநாள் மற்றைய நாள் சோமகேட்ட நகரத்து மகேந்திர தத்த ராஜகிரகத்து, சோமகேட்ட நகரத்தில் மகேந்திர தத்தன்ற ராஜாவோட வீட்டில் பாரணை பண்ணிட்டு பஞ்சாச்சரியம் நடக்குது. சத்மஸ்த காலம் வந்து அவருக்கு இந்த தவம் செய்கிற காலம் நவசம்வத்சரம், சம்வத்சரம்ன்றது வருஷம், நவன 9 வருஷம் அவர் தவம் இருக்கிற காலம் சத்மஸ்த காலம். கடந்த பின் சகேத் அந்த 9 வருஷம் கடந்த பிறகு சகேதுக வனத்தில் திருப்பி 6 வேளை உபவாசம் இருந்து சிரீஷ மூலத்தன், சிரீஷன்னு ஒரு மரம், சிரீஷ மரம்னு தமிழில் என்ன பேருன்னு தெரியல எனக்கு, சிரீஷ மூலத்திலிருந்து அதனோட அடியில் அமர்ந்து ஜேஷ்ட மாதம் ஆனி மாதம் கிருஷ்ண பட்சம் ஷஷ்டி திதியில் விசாக நட்சத்திரம் அதே தான், எப்போ தீட்சை எடுத்தாரோ அதே தான் இதுவும். அந்த விசாக நட்சத்திரம் அபராண காலத்தில் வினஷ்ட காதி சதுஷ்டயனம், காதி வினை 4 காதி வினைகளும் வினஷ்டமாயிடுச்சான், நஷ்டம் அடைஞ்சிச்சு நசிஞ்சிடுது. பிரகிருஷ்ட அனந்த சதுஷ்டயனம் ஆகினார், அனந்த சதுஷ்டயனம் ஆயிட்டார், அனந்த சதுஷ்டயனாவும் ஆகிட்டார். அனந்த சதுஷ்டயம் அப்படிங்கிறது அனந்த தர்சனம், அனந்த ஞானம், அனந்த சுகம், அனந்த வீரியம், இந்த 4 அவருக்கு கைவரப்பெற்றுடுது கேவல ஞானம் வந்ததும்.
காத்திக காதி கர்மங்கள் அழிஞ்சதும் அனந்த சதுஷ்டயனமாக ஆயிட்டார், அதாவது கேவல ஞானியாக ஆயிட்டார். அதுபொழுது சமுதித்தர் ஆகிய சுரபதிகள் சமவசரண விபவாதி கைவல்ய பூஜானந்தரும் தத்ரைவ சேவா தத்பரராயினர். அப்போவே அங்கே சமுதித்தனர் அங்கே கூட்டிட்டாங்க யார், சுரபதிகள் தேவேந்திரர்கள்லாம் வந்துட்டாங்க. சமவசரணம் விபவத்தெல்லாம் செய்கிறாங்க, கைவல்ய பூஜை பண்ணுறாங்க, கேவல ஞான பூஜை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு சமவசரணத்துலேயே இருக்கிறாங்க. சுபாசு பகவானுக்கு பலநாமர் முதலாகிய கணதரர் 95 95 பேர் பலநாமர்னு முதல் கணதரரோட தலைவர், அவரோடு சேர்ந்து 95 பேர் கணதரர். பூர்வதரர் 2030 சிக்ஷகர் 244920 பூர்வதரர் 2030 பேர் சிக்ஷகர், அவர்கிட்ட சிக்ஷை எடுத்துக்கிறவங்க ட்ரைனிங் எடுத்துப்போம் இல்லையா அது மாதிரி சிக்ஷகர் அவர் வந்து 244920 பேர் சிக்ஷகர்கள். அவதி ஞானிகள் 9000 பேர், கேவலிகள் 11000 பேர், வைக்கிரீக சக்தி இருக்கிறவங்களுக்கு 15300, மணப்பரிய ஞானிகள் 9150 பேர், மகாவாதிகள் 8600. ஆக தபோதனர் 300095. அதாவது 395 பேர். மீனாரியை முதல் ஆரியாங்கனைகள் 300030. ஆரியாங்கனைகளில் தலைமையில் இருக்கிறவங்க மீனாரியை, அவங்களோட சேர்ந்து 300000, அதாவது 330000 பேர். சிராவகர்கள் 300000 சிராவகிகள் 500000 பேர். தேவதேவிகள் அசங்கியாதர் திரியக் ஜாதி சங்கியாதம் ஏதத் துவாதச கண பரிவிருத்தனாகிய பகவான் 20 பூர்வாங்கமும் 9 சம்பத்சரமும் குறைந்த 100000 பூர்வமாகிய கேவலி காலம் விகாரஸ்தான தர்மோபதேச நிரத்தனாகி ஈட்டின் கண் நிவத்த தர்மோபதேச திவ்யாபார்த்தனாகி சகசிர பஞ்சசத முனிகளோடு கூட சம்மேதகிரி சிக்கரத்து 1 பிரதிமா யோகதாரியாகி யோகத்ரய நிரோதம் செய்து பால்குண மாசம் கிருஷ்ண சப்தமியில் ராதா நட்சத்திரத்து சூரியோதயத்து சகல கர்ம சம்ஹாரம் பண்ணி பரமபதம் பிராபித்தருளினன். இந்த மாதிரி 12 கணத்தோட பரிவர்த்தனாக சூழப்பட்ட பகவான் வந்து 20 பூர்வாங்கமும் 9 குறைஞ்ச 100000 பூர்வம், அவரோட கேவலை காலம் 100000 பூர்வம், அதில் 20 பூர்வாங்கமும் 9 சம்வத்சரமும், இது குறைஞ்சி குறைஞ்சி இது போயிட்டு மீதி இருக்கிற பீரியட் அவரோட கேவலி காலம். அதில் விகாரம் பண்ணுறாரு, விகாரஸ்தானம் ஒவ்வொரு ஸ்தானமாக போயிட்டு தர்மோபதேசம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஈட்டின் கண் நிவத்த தர்மம், இது கடைசியில் தர்மோபதேசத்தை நிவத்தி பண்ணி முடிச்சுட்டு தர்மோபதேச திவ்யாபாரத்தனாகி சகசிர பஞ்சசத்த முனிகளோடு 1500 முனிவர்களோட சமேதகிரி சிக்கரத்தில் 1 பிரதிமா யோகதாரியாக நின்று யோகத்ரயத்தையும் அழித்து பால்குண மாதத்தில் கிருஷ்ண சப்தமியில் ராதா நட்சத்திரம், ராதா நட்சத்திரம் அப்படின்றது ராதாயா, ராதா நட்சத்திரம்ன்றது என்ன நட்சத்திரம், ராதா நட்சத்திரம், ராதா நட்சத்திரம்ன்றது தமிழ் ஸ்ரீபுராணத்தில் அனுஷ நட்சத்திரம்னு போட்டிருக்காங்க, எனக்கு தெரியல அதனால் அதையே சொல்கிறேன். அனுஷ நட்சத்திரத்தில் சூரியோதயத்து சகல கர்ம சம்ஹாரம், சகல கர்மத்தையும் அழிச்சிட்டு பரமபதம் பிராபித்தர்லின்னு பரமபதம் அடைஞ்சிட்டார், முக்தி அடைஞ்சிட்டார். இப்போது இன்னும் ஒரு ஸ்லோகம் வருது.
क्षेमाप्य भत्त न पदिर्नुत नन्दिशेनः कृत्वा तपो नवसु मध्य गतो अहम इंद्रः वाराणसी पुरी सुपारिस्व निरुपो जितारी ऋष जितारी इश्वाकु वंश तिलको वत तीर्थ कृत्वक क्षेमाप्य भत्त पत्त न पदिर नुत नन्दिशेनः कृत्वा तपो नवसु मध्य गतो अहमिन्द्रः वाराणसी पुरी सुपार्श्व नृपो जितारी इश्वाकु वंश तिलको वतु तीर्थ कृत्वः अबडीना क्षेम क्षेम ஆக்கியவத்த நவதிகி க்ஷேம ஆக்கியபத்த நவதிகி க்ஷேமபுரம் என்னும் பெயருள்ள நகரின் அதிபன் நுத நந்திசேனக ஸ்துதிக்கப்பட்ட நந்திசேனனாகி தபக கிருத்வா தபம் செய்து நவசு நவக்ரைவேயகத்துள் மத்தியகதக அகமிந்திரக மத்தியம கிரைவேயகத்தைச் சேர்ந்த அகமிந்திரனாகி வாரணாசி புரி பின் வாரணாசி நகரில் ஜிதாரிகி சத்ருக்களை வென்றவனும் இஷ்வாகு வம்ச திலகக இஷ்வாகு வம்ச திலகனும் சுபாஸ்வ நிருபக சுபாஸ்வராஜனுமாகிய தீர்த்தகிருத் தீர்த்தங்கரன் வக உங்களை அவத்து ரட்சிக்கட்டும். அதாவது க்ஷேமபுரம் என்னும் பெயருள்ள நகரின் அதிபனாகிய ஸ்துதிக்கப்பட்ட நந்திசேனனாகி முதல்ல க்ஷேமபுர ராஜா நந்திசேனன் ஆயிட்டு அதுக்கப்புறம் தவம் செஞ்சு நவகிரைவேகத்தில் மத்தியம கிரைவேகத்தை சேர்ந்த அகமிந்திரனாகி பின் வாரணாசி நகரில் சத்ருக்களை வென்றவரும் இஷ்வாகு குல வம்ச திலகமானவனும் சுபாஸ்வராஜனுமா ஆகிய தீர்த்தங்கரன் உங்களை ரட்சிக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் வருது. இது த்ரிஷஷ்டிலக்ஷணமகாபுராணசங்கிரகே சுபாஷதீர்த்தங்கரபுராணம் இதம் பரிசமாப்தம் சித்தன் நமஹ. இது மாதிரி த்ரிஷஷ்டி லக்ஷணம் 63 சலாக்கா புருஷர்களோட மகாபுராணம் இந்த சேர்த்து அந்த 63 சலாக்கா புருஷங்களோட கதைகள் சேர்ந்திருக்கிற இந்த மகாபுராணம் புராணத்தில் சுபாஷநாதரோட புராணம் இத்துடன் முடிகிறது அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அடுத்த பதிவில் சந்திரபிரபர் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.